அஸ்லாம் அலைக்கும் அண்ட் ஹாய் எவ்ரிவான். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான பேக்கரி ஸ்டைல் புட்டிங் கேக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ அந்த கேக் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ இந்த புட்டிங் கேக் நம்ம பிரெட் வச்சு தான் பண்ண போகிறோம். அதுக்காக சின்ன பிரெட்டில் 6 ஸ்லைஸ் எடுத்திருக்கேன். நீங்கள் பெரிய பீஸ் பிரெட் எடுக்கிறீங்கன்னா 4 ஸ்லைஸ் கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த பிரெட்டை வந்து ஸ்லைட்டாக டோஸ்ட் பண்ணி எடுத்துடலாம். நம்ம சாண்ட்விச்சுக்கு பண்ணுற மாதிரி ரொம்ப கிறிஸ்பியாலாம் டோஸ்ட் பண்ணக்கூடாது. ஸ்லைட்டாக அந்த கலர் சேஞ்ச் ஆகிறது வரைக்கும், ஸ்லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிறது வரைக்கும் நம்ம வந்து டோஸ்ட் பண்ணி எடுத்துடலாம். இந்த சாஃப்ட்னஸ் போகக்கூடாது, இந்த மாய்ஸ்சர் அப்படியே இருக்கணும். இந்த மாதிரி ஸ்லைட்டாக டோஸ்ட் பண்ணி பண்ணும்போது கேக் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்காக தான் இது ஹார்ட் ஆகக்கூடாது, ஸ்லைட்டாக டோஸ்ட் பண்ணி எடுத்துடலாம். இது ஆறினதுக்கப்புறமா இது மிக்சர் ஜாரில் போட்டு பிளெண்ட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ மிக்சர் ஜாரில் வந்து ஒரு 1/2 கப் சுகர் எடுத்திருக்கேன். இது கூடவே 3 ஏலக்காய் எடுத்திருக்கேன். இந்த ஏலக்காய் வந்து இந்த கேக்கு நல்ல ஹைலைட்டாக இருக்கும் டேஸ்ட்டு. இது வந்து உங்களுக்கு ஏலக்காய் ஃப்ளேவர் பிடிக்கல அப்படின்னா ஒரு 2 இல்லை 1 ஆட் பண்ணால் போதும். பட் கண்டிப்பாக ஏலக்காய் ஆட் பண்ணும்போது தான் நல்லா டேஸ்ட் கொடுக்கும். இப்போது அதை ஃபைனாக பிளெண்ட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போது அதே ஜார்லேயே நம்ம கேக்கையுமே அரைச்சி எடுத்துடலாம். ரொம்ப ஃபைனாக அரைக்கக்கூடாது, பிரெட் க்ரம்ஸ்க்கெலாம் பண்ணுற மாதிரி திரு திருன்னு இந்த மாதிரியான ஒரு டெக்ஸ்சரில் தான் இருக்கணும். இந்த மாதிரி ஒரு டெக்ஸ்சரில் தான் நம்ம அரைச்சி எடுக்கணும், ரொம்ப ஃபைனாக அரைக்கக்கூடாது. இப்போ இதையும் நம்ம எடுத்து வச்சிடலாம். ஒரு ட்ரையான பவுலில் ஒரு 50 கிராம் அன்சால்டட் பட்டர் ஆட் பண்ணியிருக்கேன். இது ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணும். 50 கிராம் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் பட்டருக்கு பதிலாக ஆயிலும் ஆட் பண்ணலாம், சன்ஃப்ளவர் ஆயில் ஏதாவது ஆட் பண்ணலாம். இப்போ இந்த பட்டர் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இந்த பட்டர் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற சுகரை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிடலாம். இப்போ நல்லா எல்லோவாக இருக்குது. நம்ம சுகரில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஸ்லைட் எல்லோ ஆகிறது வரைக்கும் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நம்ம எலக்ட்ரிக் பிளெண்டர் வச்சு பண்ணோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். நான் இன்றைக்கி வந்து ஹேண்ட் வாஷ் வச்சு தான் பண்ணிட்டுருக்கேன். இப்போ எடுத்து வச்சுருக்கிற சுகர் எல்லாமே நம்ம ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இதில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற எக் ஆட் பண்ணினா 2 எக் ஆட் பண்ண போகிறோம். ரூம் டெம்பரேச்சரில் வச்சுருக்க எக் தான் ஆட் பண்ணணும். ஃபஸ்ட் ஒரு எக் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறமா இன்னொரு எக் ஆட் பண்ணி பிஸ்க் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாம். இப்போ இது எல்லாமே ஒன்றா கம்பைன் ஆகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இப்போ இது கூடவே 1/2 டீஸ்பூன் வெண்ணிலா எக்ஸ்ட்ராக்ட் ஆட் பண்ணலாம். ஆல்ரெடி நம்ம ஏலக்காய் ஆட் பண்ணியிருக்கோம். வெண்ணிலா எக்ஸ்ட்ராக்ட்ஸ் ஆட் பண்ணும்போது நல்ல ஒரு டேஸ்ட், நல்ல ஒரு ஃப்ளேவராக இருக்கும். அதுக்காக தான் கூடவே 2 டேபிள்ஸ்பூன் மில்க் பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். இது கண்டிப்பாக ஆட் பண்ணணும். மில்க் பவுடருக்கு பதில் நம்ம வந்து கண்டென்ஸ்ட் மில்க் இருந்தால் அதை ஆட் பண்ணலாம். 1 டேபிள்ஸ்பூன் ஆட் பண்ணால் போதும். கண்டென்ஸ்ட் மில்க் இல்லை வந்து மில்க் பவுடர், ரெண்டில் ஏதாவது ஒன்று கண்டிப்பாக ஆட் பண்ணணும். கண்டென்ஸ் மில்க் ஆட் பண்ணாலும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அது இல்லை அப்படின்னா மில்க் பவுடர் ஆட் பண்ணலாம். கூடவே 2 டேபிள்ஸ்பூன் கீ ஆட் பண்ணிடலாம். கீ இந்த ஏலக்காய் பொடியெல்லாம் சேர்ந்து அந்த கேக்கு வந்து நல்ல ஃப்ளேவராக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப ஒரு நல்ல டேஸ்ட் கொடுக்கும் இந்த கீ பட்டர் ஏலக்காயெலாம் ஆட் பண்ணுறது. ஸோ கண்டிப்பாக எல்லாமே ஸ்கிப் பண்ணாமல் ஆட் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம பேக்கரி ஸ்டைலில் இருக்கிற அந்த புட்டிங் கேக்கோட டேஸ்ட், ஒரிஜினல் டேஸ்ட் நமக்கு கிடைக்கும். இப்போ கீ மில்க் பவுடர் எல்லாமே ஆட் பண்ணியாச்சு. இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஆல்ரெடி நம்ம பொடிச்சு வச்சுருக்கிற பிரெட்டையும் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிடலாம். இதில் நம்ம பேக்கிங் பவுடர் பேக்கிங் சோடா எதுவுமே ஆட் பண்ண வேண்டாம். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு
அகெயின் மீதி இருக்கிற பிரெட் க்ரம்ஸையும் ஆட் பண்ணிடலாம். இப்போ இது இந்த மாதிரியான ஒரு டெக்ஸ்சரில் தான் இருக்கும். யூஸ்வலாக நம்ம கேக் பண்ணுற மாதிரியான ஒரு ரிபன் கன்சிஸ்டன்சியில் இருக்காது, இந்த மாதிரியான ஒரு திக்கான ஒரு பேட்டராக தான் இருக்கும். இப்போ நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கிற தின்ல இதை ஊற்றிடலாம். ஆனால் கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணிவிட்டு பட்டர் ஷீட் போட்டு வச்சுருக்கேன். பட்டர் ஷீட் இல்லை அப்படின்னா கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மைதா போட்டு டஸ்ட் பண்ணி எடுத்துடலாம். வீட்டில் நம்மளோட மிக்ஸ் ஆட் பண்ணிடலாம். இதை விட சின்ன டின், 5 இன்ச் டின் இருந்ததுன்னா அதில் பண்ணலாம். அது இன்னுமே நல்லா ஹைட் கொடுக்கும். இப்போ இதெல்லாமே நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டலாம். ஈவனாக நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம். இப்போ இது மேலே நம்ம கொஞ்சமாக நட்ஸ் ஆட் பண்ணிடலாம். நம்மள்கிட்ட நமக்கு பிடிச்ச மாதிரி நட்ஸ் ஆட் பண்ணிடலாம். நான் கொஞ்சமாக கேஷ்யூ மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன் மேலே. இங்கே பாதாம், பிஸ்தா எல்லாமே ஆட் பண்ணலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்மளோட கேக் டென்னில் வச்சிடலாம். இதை நம்ம 5 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் வச்சு ப்ரீஹீட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ இதை வந்து வச்சுட்டு நம்ம ஒரு லோ டு மீடியமில் வச்சு ஒரு 40 மினிட்ஸ் பேக் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா நம்மளோட சூப்பரான புட்டி கேக் ரெடி ஆகிரும். ஒரு 40 மினிட்ஸ்க்கு அப்புறமா ஓப்பன் பண்ணி செக் பண்ணி பார்க்குறேன் இது வந்து குக் ஆச்சா அப்படின்னு. சூப்பராக பேக் ஆகிருக்கு. இது நல்லா ஆறினதுக்கு அப்புறமா கட் பண்ணலாம். எப்போவுமே கேக் வந்து சூடாக இருக்கும்போது கட் பண்ணோம் அப்படின்னா நல்லா பர்ஃபெக்ட் ஷேப் கிடைக்காது. கொஞ்சம் ஆறினதுக்கு அப்புறம் கட் பண்ணிடலாம். இது கொஞ்சம் ஸ்லைட்டாக ஆறினதுமே நம்ம வந்து இதை டிமோல்ட் பண்ணிடலாம். இல்லை அப்படியே வச்சோம் அப்படின்னா அந்த கேக் வந்து அதில் இதை ஹீட்டில் இருந்து இன்னுமே ஹார்ட் ஆகும். இது பட்டர் ஷீட்டை எடுத்துடலாம். கேக் நல்லா ஆறினதுக்கு அப்புறமா இதை நம்ம கட் பண்ணிடலாம். இது வந்து பண்ண அன்னைக்கே சாப்பிடாம நெக்ஸ்ட் டே இல்லை 2 டேஸ் கழித்து சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இதோட இந்த கேக்கோட டெக்ஸ்சர் பார்த்திங்கன்னா யூஸ்வலாக பண்ண மாதிரி ஸ்பாஞ்சியாக இருக்காது. ஸ்பாஞ்ச் கேக் மாதிரி அந்த ஒரு ஸ்பாஞ்சினஸ் இருக்காது. இது வந்து நல்ல மாய்ஸ்சராக நல்ல சாஃப்டான ஒரு டெக்ஸ்சரில் தான் இருக்கும். புட்டிங் கேக்கில் புட்டிங் மாதிரியான ஒரு டெக்ஸ்சரில் தான் இருக்கும். இட்ஸ் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. அந்த ரெசிபி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதை இப்போ நம்ம கட் பண்ணிடலாம். ஏழு காஃப் நெய் எல்லாமே ஆட் பண்ணியிருக்குது. அவ்வளோ நல்ல வாசனையாக இருக்கும். நம்ம கேக் பண்ணும்போதே வீடு ஃபுல்லாகவுமே அவ்வளோ மனமாக இருக்கும். டேஸ்ட்டும் வேறு லெவல் தான். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். அப்புறமா நம்மளோட மாம்ஸ் பர்ஃபெக்ட் பிளேட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.